ஒரு நல்ல ஆடம்பரமான வீடு. நம்ம நினைக்கிற இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கூட கிடைக்கலன்னு ரொம்ப நாளாக வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் 3BHK வீடு உங்களுக்காக காத்திருக்கு. இந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கிற மூணு ஹைலைட்டிங்கான விஷயங்களை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு, இந்த வீடு கட்டப்பட்ட இடம் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 3.5 சென்டி இடத்துல கட்டியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இந்த வீட்டில் செஞ்சுருக்கிற இன்டீரியர் டிசைன்ஸ் அண்டு ஃபர்னிஷிங் ஒர்க் தான். கண்களை கவரும் விதமாக ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் தீம் பேஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க். ரெண்டு லிவிங் ஹாலுக்குமே சோஃபா, மூணு பெட்ரூம்ஸ்க்குமே உட்டன் காட் வித் பெட்டு, பிஎல்டிசி ஃபேனோட ஃபுல்லி ஃபர்னிஷோட ரெடி பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம், அந்த வீடு கட்டப்பட்ட லொக்கேஷன் தான். இந்த வீட்டை சுற்றியும் நிறைய வீடுகள் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் வீட்டிலிருந்து ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே ஐடி பார்க், ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்னு ஒரு நல்ல லொக்கேஷனில் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி A2Z டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வீடியோவில் ஒன்றை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், 30 அடி அகலத்துலேயும் 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை என்ன ஸ்டேர்கேஸ் கொடுத்து 2440 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் மாதிரி அமைச்சு கொடுத்து அங்கே ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. எலிவேஷனுக்கு கிரே வித் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அதில் டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து வீட்டோட கவர்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் கிராண்டாக தெரிகிற மாதிரி டஃப் அண்ட் கிளாஸோட கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டு கொடுத்து லக்ஸரிஸான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட் ஃபுல் டபுள் டைப்பில் ரெடி பண்ணி ஹெவியான மெட்டல் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 16x19 பெரிய போர்டிகோ வந்திருக்கு. இங்கே ரெண்டு பெரிய காரை கூட தாராளமாக நிறுத்திக்கலாம். இந்த போர்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டைமண்ட் ஷேப் டிசைனில் கார் பார்க்கிங் ஹியூடி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் வாஸ்துப்படி ஜலமூலையில் வாட்டர் சம்பு போர்வெல்லு போட்டிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கில் சென்சிலையும் கலர்ஃபுல்லான சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டை நிறைய ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக போர்டிகோட ரெண்டு சைடு வால்லையுமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டி ஃபிட் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்டிகோட ரைட் சைட் செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டுக்கு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த அவுட்டர் டாய்லெட்டோட அளவு 4x4 இந்தியன் கிளாஸ் டைப். இந்த வீட்டை சுற்றியும் மூணு சைட்லேயுமே ஃப்ரீயாக நடந்து வர மாதிரி நல்லா செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு செமி கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து மாட்டியிருக்காங்க. டோரை சுற்றியும் நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக ரெண்டு படிக்கிட்டு ஏற்பார் மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷ் ஃபினிஷிங் கிரானைட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே 16x16 பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலில் ரெண்டு சோஃபா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டி ஃபிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஹேங்கிங் டிசைனான லைட்டும் ரெண்டு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி மல்டிமீடியா டியூனிட் அமைஞ்சிருக்கு. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கீழே செட்டாக் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே வீட்டோட பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x6. இந்த பூஜா செல்ஃப் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து கிராண்டாக ஒரு பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங். இதோட அளவு 10x10. இந்த டைனிங் ஏரியாவில் 4 சேர் கொடுத்து டைனிங் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷின் கொடுத்து அங்கே மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. அடுத்து
அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிமினியும் அந்த சிமினி சுற்றியுமே நிறைய க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஃபால் சீலிங்கோட எஜஸ்டபுளாமே சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. டைனிங்க்கும் கிச்சனுக்கும் சென்டரில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து டிசைனான ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. பார்க்கறக்கே செம கிராண்டாக இருக்குது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நலவு சால்வில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் பெட்ரூம் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமொழியில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜ் உட்டன் காட்டு பெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்ட், லேப் கபோர்ட், ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் பாம் கலர் ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் ஒரு பிஎல்டிசி ஃபேனும் மாட்டியிருக்காங்க. உட்டன் காட்டுக்கு ஆப்போசிட்டில் டிவி பார்க்குற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சு செட்டாப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக இங்கே ரெண்டு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x6 வெஸ்டர்ன் க்ளோஸ் டைப். பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் கீசர், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா பைப் ஃபிட்டிங்ஸ், வெஸ்டர்ன் க்ளோசட், ஹேண்ட் வாஷ் பேஷின் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்ட்ரெல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட மொத்தளவு 16x10. ஒன் சைடில் எல் டைப்பில் சோஃபா போட்டிருக்காங்க. அனதர் சைடில் சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ரெண்டு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூம்லேயும் உட்டன் காட் வித் பெட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் லைட் கலரில் வால்ட்ரூப் கபோர்ட், லேப் கபோர்ட், ஸ்டடி டேபிள் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஒரு பிஎல்டிசி ஃபேனும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x6. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆண்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயும் கீசர், அது போக பாத்ரூமுக்கு தேவையான பைப் ஃபிட்டிங்ஸ், வெஸ்டர்ன் க்ளோசட், ஹேண்ட் வாஷ் பேஷின் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10x16. இந்த பெட்ரூம்லேயும் உட்டன் காட் வித் பெட் போட்டிருக்காங்க. உட்டன் காட்டுக்கு ஆப்போசிட்டில் ஹெட்போர்டுக்கு மேலே எல் டைப்பில் ஃபால் சீலிங் ஒர்க்கை உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி ரெடி பண்ணி அங்கே ஒரு பில்டிசி ஃபேனும் மாட்டியிருக்காங்க. அதுபோக கார்னர் எஜஸ்க்குள்ளாமே நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ட்ரூப் கபோர்ட், லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 7x5. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் டிசைன்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. அதுபோக ஒரு கீசரும் கொடுத்துருக்காங்க. இது
இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிருந்து பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் எல் டைப்பில் இந்த கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டைமண்ட் ஷேப் டிசைனில் ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பட்டு வாலில் 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை SST-ல மாட்டியிருக்காங்க. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவை எலிவேஷனில் கிராண்டாக காட்டுற வகையில் ஃப்ளோட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கவர்ட் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸை ஸ்பைரல் டிசைனில் ரெடி பண்ணி ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கூலிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும், அனதர் சைட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அளவுக்கான 3BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வீடு கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 1.35 crore ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.